நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்பாவது இந்த நிலைமையில இருந்திருக்கீங்களா? அதாவது புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஹேபிட் படிக்கிறது, புக் ரீட் பண்றது, இல்ல ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேபிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் நல்லபடியா பண்ணிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் படிப்படியா மோட்டிவேஷன் எல்லாம் குறைஞ்சிடும், தொடர்ந்து பண்ண முடியாது. சோ இந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 மினிட்ஸ் ரூல் எல்லாம் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதாவது காரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 2 அடி எடுத்து வைக்கும் போதுதான் அதோட டார்க் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதா டார்க் கொடுத்தாலும் வண்டி ஸ்பீடா போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் ஒரு கஷ்டமான ஹேபிட்ட ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். அதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பண்றது சுலபம் தான். சோ இந்த 2 மினிட்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ஹேபிட் எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதை பிரேக் டவுன் பண்ணி நான் இதை 2 நிமிஷத்துக்கு என்னானாலும் பண்ண போறேன் அப்படி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து போறது சுலபமா இருக்கும், அந்த ஹேபிட் ஈஸியா பழக்கப்படுத்திடும். உதாரணத்துக்கு நான் டெய்லி புக் ரீட் பண்ணுவேன்னு சொல்றதை விட நான் டெய்லி ஒரு 2 நிமிஷம் எப்படியாவது 1 பேஜ் புக்கையாவது ரீட் பண்ணி விடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தினமும் 1 பேஜாவது ரீட் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிப்பீங்க. அந்த 1 பேஜ் 5 பேஜ் ஆகும், 10 பேஜ் ஆகும், உங்களுக்கே தெரியாம ஒரு பழக்கம் ஆயிடும். சோ இந்த 2 மினிட்ஸ் ரூல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்.